என் சகோதரி கனிமொழியை பார்த்து கேட்குறியடே, கலைஞர் ஆம்பளடா. உனக்கு நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்று அதுவா இதுவான்னு சொல்கிறியடா டே. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உருவாகலன்னா எங்கள் தலைவர் இருக்கார். இவன் எம்ஆர்ராதாவுக்கு எதுனா அது மவன்டான்னு கேட்டான் ஒருத்தன். அப்போ தான் நான் சொன்னேன், திருப்பூர் மீட்டிங்கில் சொன்னேன், ஆனால் இப்படி கேட்டிருக்கானேன்னு. எத்தனாவது மௌனம் இருந்தால் உனக்கு என்னடா, 10, 11, 12, 13 எங்கள் அப்பனுக்கு தம் இருந்தது, பெற்றுக்கிட்டான். புரியுதா? எங்கேயாவது எங்கள் அப்பா வந்து இவெல்லாம் என் பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் தலையாட்டியிருக்கான். ஆமாம், இதான் என் பிள்ளை, இதான் என் பொண்டாட்டி, அவங்களுக்கு வீடு அப்படி கொடுத்துருக்காண்டா. எங்கேயாவது அட்ரஸ் இல்லாமல் உங்களை மாதிரி திருட்டு தினமாக போயிட்டு வந்தவனா? நீ வந்து எங்கள் தலைவரை பார்த்து கேட்குறிய, என் சகோதரி கனிமொழியை பார்த்து கேட்குறியடே, கலைஞர் ஆம்பளடா. உனக்கு நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்று அதுவா இதுவான்னு சொல்கிறியடா டே. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உருவாகலன்னா எங்கள் தலைவர் இருக்கார். இப்போ அவர் அப்கோர்ஸ் கொஞ்சம் உடம்பு சொல்லாமல் நாங்களாம் இருக்கிறோமே, இவ்வளோ பேர் இருக்கிறோமே. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை விட திறந்த இடத்தையும் என்னால் பேச முடியும். ஆனால் அவன் பேசுனது தவறு. அவன் எஜராஜா பேசிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் உழவிக்கிட்டு இருக்காண்டா. சுற்றி நாலு பயிலுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நெஞ்சில் உரமில்லாதவன்டா. இந்த ட்விட்டரு மயிறு மட்டன்னு தட்டி விட்றான். வேடா இந்த சந்தில் வந்து நின்று பேசுகிறான். வா பேசி தப்பிடா பார்ப்போம். நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுங்க. இவங்க இவ்வளோ அசிங்கமாக பேசிவிட்டு போய் பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லிவிட்டு போய் உடைச்சிட்டாங்க. அதுக்கு யார் அரெஸ்ட் பண்ணணும்? எச்ராஜாவை அரெஸ்ட் பண்ண வேணாமா? அரெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி தான் இந்த அம்மா, அவங்க பாவ நல்ல தமிழ் வச்சு. இப்போ தம்பி சொன்ன மாதிரி குமரி ஆனந்தனுடைய பொண்ணுயா அந்தம்மா. அது நான் கூட சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ கூட என்ன சொல்லியிருக்கு, எல்லோரும் என் முடியை பார்க்குறாங்க, என் முடியை பார்க்குறாங்க. நான் முடியை பார்க்கல, சத்தியமாக சொல்கிறேன். அந்தம்மா தான் சொல்லிச்சு, என்னை பார்த்தால் கலைஞருக்கு பயம்னு சொன்னாங்க. என்னை பார்த்தால் கலைஞர் மிரளுகிறாருன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், நீ தலையை செய்விட்டு வந்து பாரு. இந்த மாதிரி தலையை வச்சுட்டு போனால் யாருமே மிரளுவாங்க இல்லையா? அதனால் எங்களுடைய இனத்துக்கு நீ உள்ளே வராத. நீ நம்மளாக இருக்கிறிய, நீ ஏமா இப்படி பேசுகிற? பாரு இப்போ போய் அவன் சொல்லியிருக்கான் பாரு, எங்கே வந்து முள்ளம்ம அப்படி தொட்டு பார்க்குறான் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி தான் நம்ம ஹிந்திக்கு ஆதரவாக பேசும்போது எனக்கு வயிறு எரிஞ்சுது. தமிழ் செய்திக்கு மேலே, என் சகோதரிக்கு மேலே எனக்கு கோபம் கிடையாது. ஹிந்தி போய் ஆதரித்து பேசுகிறிய, அதில் தான் இந்த திட்டுறதை விட்டுப்பிட்டேன். சரி ரைட், அடுத்த தேர்தலில் வந்து எல்லா இடத்துலையும் ஹிந்தியிலேயே பேசி ஓட்டு கேளு. எவன் புரிஞ்சு உனக்கு ஓட்டு போடுறானோ ஓட்டு போட்டு போட்டும் போ. அதோட விட்டுட்டேன், என்ன செய்கிறது? ஏன்னா சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா நான் சுற்றுறேன். எல்லா ஊர்லேயும் போய் பார், எல்லா கொடியும் பறக்குது. மக்கள் இந்த பிஜேபி கொடி மட்டும் காணாம். அதுக்கு தான் சொன்னே, தனியாக பிஜேபி வர்றதுக்கு எப்படி 250 வருஷம் ஆகும்டா, 300 வருஷம் ஆகும்டா. தமிழ்நாட்டில், கேரளாவில், அந்த ஆந்திராலாம் வராதுரா, தெலுங்கானாவில் வராது. அப்போ அதுக்காக தான் துடிக்கிறான் அந்த ஆள், எப்படியாவது தமிழ்நாட்டை சாவடிக்கணும்னு. எவர் மோடி ஐயா வந்தார் தாண்டா, முதல் தடவை ஒரு பிரதமர் ஒளிஞ்சு கடங்காரனுக்கு ஓட்டு போடும்போது ஓடிட மாட்டாங்க, அது மாதிரி முக்காடு போட்டுட்டு போனது இதாண்ட முதல் தடவை. அதுக்கு காரணம் எங்களுடைய தளபதியார் அவர்கள் தாண்டா. சொன்னார், கருப்பு கொடி ஊர் பூரா கருப்பு கொடிடான்னு சொன்னார். அவரோட எல்லாரும் கருப்பு கொடி. அவன் பார்த்தாரு, இங்கே தானே கருப்பு கொடி வைக்கிற, நீ வாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளெயினில் போயிட்டாரு. ஏரோப்ளைனில், ஹெலிகாப்டரில் மேலே விட்டாங்க பலூனை. தாய் எங்கடி போவேனே, நீ தப்பிக்க முடியாதுராடே. அதான் நான் சொன்னேன், எல்லா மாநிலத்திலேருந்தும் பூனைகள் சண்டை மாதிரி வச்சாங்க. அந்த சண்டை வைக்கும் போது குஜராத் பூனை தான் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருந்தது, எல்லாம் சேர்த்து போய் மயக்கம் போட்டுலாம் விழுந்தது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழ்நாட்டு பூனை வந்தது, ரொம்ப சோர்ந்து போய் வந்தது பூனை, ஏற முடியாமல் ஏறி வந்தது பூனை. குஜராத் பூனை பார்த்துச்சு, தூக்கி போட்டுற பாடுறா, எல்லாரையும் தூக்கிட்டு இது என்ன சோர்ந்த பூனைன்னு. பக்கத்தில் வந்து நின்ன உடனே அந்த பூனை, தமிழ்நாட்டு பூனை ஒரு அரை அரைஞ்சு தான், இது மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சான். அப்போ தான் ஏந்திரிச்சு கேட்டுதான், அது எப்படி நீ சோர்ந்து போயிருக்க, எப்படி வந்த? தச்சி நான் பூனை இல்லை, நான் புலி, அதை ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா எங்களை நசுக்கி சாவடிச்சிட்டிங்க. என் புலிடா நான், அதனால் இப்படி குறைஞ்சி போய் கிடந்தேன். ஆனால் வீரத்தில் யாருமே சளைத்தவர்கள் அல்ல,
இந்த தமிழ்நாடை பொறுத்தளவில் மூணு ஒரு அறை தான், அந்த அறைக்கு இன்னொரு 4 மாதம் 5 மாதம் இருக்குது.